திருநாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு, நாம் தாய் வீடு. காவியம் புகழும் சிறந்த பண்பாடு, காவியம் புகழும் சிறந்த பண்பாடு. காப்பதில் நமக்கு உண்டோயீடு, பதில் நமக்கு உண்டோயீடு. காவிரி பாயும் கன்னித்தமிழ்நாடு, கோபுரமே நம் வித்தையை காத்திடும் ஓவியமே. விண்ணை மாய்த்திடும் கோபுரமே நம் வித்தையை காத்திடும் ஓவியமே. எண்ணில் அடங்கா இலக்கியமே, அடங்கா இலக்கியமே. இயலிசை நாடக நிலைக்களமே, கன்னித்தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு. சொல்லும் செய்யணும் ஒன்றினமே, வாழ்வது உலகில் தமிழினமே, வாழ்வது உலகில் தமிழினமே. காவிரி பாயும் கன்னித்தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு, கலைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. சக்கரவானத்திலே தோன்றும் செம்பழுப்பு சூரியன் ஒளியில் தங்கத்தகடு வைந்தவை போன்ற மலைகள், அந்த மலை உச்சியின் மணிமுடியை தொட்டுக் கொண்டிருக்கும் அணி அணியான மேகக்கூட்டங்கள், பாரளிக்கும் பரமசிவனின் முடியிலிருந்து பீரிட்டு கிளம்பும் கங்கையில் மலைச்சாலில் நெளிந்தோடும் அறிவுத் தொடர்கள், பாதுகாவலர்கள் போல் நம்மை சுற்றி நிற்கும் நீண்டு வளர்ந்த மரங்கள், கண்ணை அறுத்தையும் கவர்ந்து எண்ணமெல்லாம் இன்பம் தரும் இந்த இலங்கை தீவின் அழகே அழகுதான் நண்பா. சரிதான் போங்க, நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இடமெல்லாம் ஏராளமா இருக்குங்க, யாரும் போய் பாக்குறதில்ல. இதை ரசித்துக் கொண்டே இங்கு இருந்து விட்டால் ஐயோ, நீங்க இருங்க, என்ன நம்பி எக்கச்சக்கமா ஆள் இருக்காங்க. நம்ம ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு ஓடு. Thank you.
ஜமீன்தார், என் சரித்திரத்திலேயே முதல் தடவையாக உமக்குத்தான் கருணை காட்டினேன். ஆனால் இன்று மீட்பு பணத்துடன் உமது ஆட்கள் வரவில்லை என்று என் தூதுவர்கள் திரும்பிவிட்டார்கள். இனி என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். உக்ரமசிங்கா, ஏதோ எதிர்பாராமல் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என்னால் பணத்துடன் வந்து விடுவார். அதுவரை பொறுமையாயும். ஏன் நிற்கீர்கள்? பிடித்து கட்டுங்கள் இவனை. இப்போது என்ன செய்ய போகிறார்? என் காடுகளை நறுக்கி எடுத்து என் கோரிக்கைகளை கேட்டும் கேளாமல் இருக்கும் உன் உறவினர்களுக்கு பரிசாக அனுப்பப் போகிறேன். என் காடுகளையா? இல்லாவிட்டால் மூக்கை அறுக்கட்டுமா அல்லது உன் முகத்தை நறுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சுலபமா அடையாளம் கண்டுக்கணும்னா ஐயாவோட சுருட்ட முடிய கொஞ்சம் நறுக்க அனுப்பிச்சா போதுங்க. பலே, நல்ல யோசனை. அடுத்தாற்போல் உன்முறை வரும்பொழுது என்னிடம் அதிக பிரசங்கம் செய்த உன் நாக்கை நறுக்கி உன் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாது. அவன் தலையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமீன்தார் அவர்களை, ஏன் உமது கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன்? இறுதி முறையாக உமது நண்பனை பார்த்துக் கொள்ள உமக்கு இஷ்டம் இல்லையா? இந்த உக்ரம சிங்கத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் இதுதான் கிருதான் கதி. கல்வரம் படைத்த காட்டு மிராண்டியை நேருக்கு நேர் நின்று சண்டை செய்ய முடியாமல் ஒரு சுத்த வீரனை, என் உயிர் நண்பனை அழித்து விட்டாயே. பணத்தை பெரிதாகவும் மனித உயிரை கிள்ளுக்கிரையாகவும் மதித்து விளையாடுவதுதான் உனக்கு பொழுதுபோக்கா? பணம் போனால் வரும், ஆனால் இந்த உயிரை மீண்டும் திருப்பி தர முடியுமா உன்னால்? பாதி பணம் தான் உனக்கு உலகமா? பணம் தான் உனக்கு வாழ்வா? பணம் தான் உனக்கு கடவுளா? பதில் சொல்லேண்டா. பணப்பேயே ஜாக்கிரதை. இது என்ன தெரியுமா? அதை கொண்டு போய் காக்கை குருவிகளிடத்திலே காட்டு. பயப்படும். என் ஆத்திரத்தை கலப்பாதே. எனக்கு கோபம் வந்தால் நான் மிருகமாகி விடுவேன். இப்போது மட்டுமல்ல, மனிதனாகவா இருக்கிறார்? இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை குத்தி கிளறிவிட்டால் உன்னையும் ஒரே நொடியில் சுட்டு வீழ்த்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? அதுதான் இல்லை. டாய், பிடியுங்கள் இவன் தலையை. உக்ரமசிங்கா, நிறுத்து! என்னை தெரியவில்லையா? அதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? நீ இவர்களை சிறைப்படுத்தி வைத்திருப்பதுதான் உலகமறிந்த ரகசியமாயிற்று. அவர்களை உன்னிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைவதற்கு ரகசியமாக பின்தொடர்ந்தேன். நீ இவர்களை மன்னித்திருந்தால் உனக்கு தெரியாமலேயே திரும்பி போயிருப்பேன். பாவம், நான் வருவதற்குள் ஒரு உயிரை பறித்துக் கொண்டான். இவர்களுக்கும் அந்த கதி ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். தயவு செய்து இவர்களை விடுதலை செய்துவிடு. சிங்கத்தின் வாயிலே சிக்கிய இறையை கூட மீட்டு விடலாம். இந்த உக்ரம சிங்கத்தின் பிடியிலகப்பட்ட ஒரு சிறு துரும்பை கூட யாராலும் விடுவிக்க முடியாது. பைத்தியக்காரி, நீ மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தால் இந்நேரமும் வாயை கிழித்து பிரத்யேக விருந்தாளியாக யமன் உலகிற்கு உன்னை நான் ஏற்றுமதி செய்திருப்பேன். நீ பெண்ணாக போய்விட்டாயே! மன்னித்தேன், ஓடிப்போ. இனி இங்கிருக்காதே. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு நான் என்ன உன்னை போல் திருடனா? மானம் காக்கும் மரவர் குடியில் பிறந்த தமிழச்சி உக்ரமசிங்கா, தமிழச்சி. அன்று நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுவாய் என்ற எண்ணத்தோடுதான் உன்னை கேட்கிறேன். மறுபடியும் கேட்கிறேன், ஏன் ஊமை போல் நிற்கிறாய்? நினைவில்லையா உனக்கு? நன்றாக யோசித்து பார். அம்மா, இந்த பக்கம் ஒரு ஆளு தானே? இந்த பக்கம் ஒரு ஆளு. ஆமா ஆமா, அதோ அந்த பக்கமா ஓடுறா. ஓடுங்க ஓடுங்க. ஆபத்தில் என் உயிரை காப்பாற்றி உனக்கு என்ன கைவாறு செய்வதென்றே தெரியவில்லை. உனக்கு என்ன வேண்டும் கேட்டு தருகிறேன். யாரையா நீ? என்னை தெரியவில்லை. நான் தான் உக்ரமசிங்கன். போகாதே பெண்ணே, நில். உனக்கு ஒருபோதும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். நீ செய்த உதவிக்கு என் உயிர் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உனக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேள், நிச்சயம் தருகிறேன். இது சத்தியம். ஆமாம் பெண்ணே, இந்த உக்ரம சிங்கம் இதுவரையில் வாக்கு தவறியதே இல்லை, இனியும் தவறமாட்டான்.
ஆனால் நான் உதவி செய்வதாக சொன்னது உனக்கு. உனக்காக என் உயிர் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றுதான் சொன்னேன். இவர்களுக்காக அல்ல. இது உனக்கு சம்பந்தமல்லாத விஷயம். விக்ரமசிங்கா, உன் பெயரை கேட்டால் அழுத பிள்ளை வாய் மூடுகிறது. ஆனால் நீயோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மூக்கால் அழுவது உனக்கு வெட்கமாயில்லை? இதுதான் நான் நன்றி காட்டுவதற்கு அடையாளம். இதுதான் நான் கைமாறு செய்வதற்கு அறிகுறி. போயும் போயும் உனக்கு உதவி செய்தேனே. இதை கேவலம் ஒரு சொறி நாய்க்கு செய்திருந்தால் கூட அது காலமெல்லாம் என் காலடியில் சுற்றி கொண்டிருக்குமே. நீயும் ஒரு மனிதனா? நான் வருகிறேன். உன்னிஷ்டப்படியே இவர்கள் இருவரையும் விடுதலை செய்து விடுகிறேன். இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. ஒரு கொள்ளைக்காரனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதை நிலைநாட்டி கொடுத்த வாக்கை காற்றிலே பறக்கவிடும் பல பெரிய மனிதர்களுக்கு வழிகாட்டிவிட்டேன். என் நன்றியை உனக்கு எப்படி தெரிவிப்பதென்று எனக்கு புரியவில்லை. வீரச் சுடர்காட்டும் திருமுகத்தை பார்த்த பிறகு சாவையும் புன்னகையோடு வரவேற்கும் துணிவு பிறந்து விட்டது என் நெஞ்சத்திற்கு. உனது உதவியை நான் எந்தென்றும் மறக்க மாட்டேன். தாயே, தாயே, நல்ல சமயத்துல பராசக்தி மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினே. யாயா, உன் காலை தூக்கி என் தலையில வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணு. அப்பத்தான் அடுத்த ஜென்மத்திலாவது நான் வீரத்தோட பிறக்கணும். அவர்கள் கண்களை கட்டி எடுத்து செல்லுங்கள். நன்றி விக்ரமசிங்கா, நான் வருகிறேன். அலமு. அப்பா. என்னப்பா? அப்பா, இப்போதுதான் அம்மா எனக்கு உயிரே வந்தது. அலமு, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தாள்? எங்கே இல்லப்பா. நான் இப்ப என்ன செய்தேன் தெரியுமா? பெரிய சிங்கத்தோட சண்டை போயப்பா. என்ன, சிங்கத்தோடையா? ஆமாப்பா, அது சாதாரண காட்டு சிங்கம் இல்ல, மனித சிங்கம், உக்ரம சிங்கம். உக்ரம சிங்கனா? அவனா உன்னிடம் சண்டைக்கு வந்தான்? அவன் வரவில்லையப்பா. நான் தான் அவன் குகைக்குள் நுழைந்து அவனோடு சண்டை போட்டேன். நீயா? அவன் குகைக்குள்ளையா? ஐயோ, ஏனம்மா அங்கே போனாய்? அவன் சிறைப்படுத்தி வைத்திருப்பவர்களை விடுதலை செய்யத்தானப்பா. ஐயோ அலமு, ஆபத்தை வலுவில் போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விட்டாயே அம்மா. இனி நாம் என்ன செய்வது? என்னப்பா, என்ன சொல்கிறீர்கள்? நீ அந்த குகையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய். நீ நினைத்தால் அவர்களை குண்டோடு நாசமாக்கி விடலாம். இனி எந்த நேரமும் எந்த வினாடியும் நமக்கு ஆபத்து தான். இதற்கெல்லாம் பயந்தா நான் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியுமாப்பா? அதற்காக அவன் வழியில் நாம் போய் சிக்கிக் கொள்வதா? அவன் மட்டும் நமக்கு தொந்தரவு செய்ய நினைத்தால் நாம் இங்கு இருக்கவே முடியாது. வேறெங்காவது ஓடித்தான் போக வேண்டும். ஐயோ, 10 வருஷங்கள் நிம்மதியோடு வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிட்டது. அப்பா, உக்ரமசிங்கம் மறந்தும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். உனக்கு தெரியாதம்மா, நீ சிறுபிள்ளை. அப்படி நீங்கள் உண்மையிலேயே பயந்தீர்களே, ஆனால் நாம் நமது நாட்டுக்கே போய்விட்டால் என்னப்பா? எனக்கும் இந்த ஏகாந்த வாசம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அங்கேயே போய்விடுவோம் அப்பா. கூடாதம்மா, கூடாது. நம் உயிர் போனாலும் அங்கு அடியெடுத்து வைக்க முடியாது. அந்த எண்ணத்தையும் மறந்துவிடம்மா, அந்த எண்ணத்தையும் மறந்துவிடும். என்னப்பா இது, ஒரு முறையாவது தாய் நாட்டை கண்குடர பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மட்டும் இருக்காத? என் உதட செய்வதற்கு முன்பே என் உள்ளம் எதை விரும்புகிறது என்று தெரிந்து கொண்டு அதையெல்லாம் அப்படியே செய்வீர்கள். தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாகவும் இருந்து துன்பம் என்பது இன்னதென்றே தெரியாமல் என்னை வளர்த்தீர்களே. இப்போது மட்டும் ஏனப்பா இப்படி பிடிவாதமாக பேசுகிறீர்கள்? அப்பா, என்ன இது? ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் அப்பா? இல்லை அம்மா, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. இந்த பாவிதான் உனக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறான். உன் குழந்தை உள்ளத்தின் தனியாத ஆசையை தீர்த்து வைக்க முடியாத துர்பாகியனாக இருக்கிறேன். என்னை மன்னித்து விடம்மா. என்னப்பா இது, உங்கள் மனம் நோகும்படி பேசியதற்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அலம் அப்பா,
எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அம்மா? என் தாயை பற்றி. அலமு, இனி அவளை பற்றி என்னிடம் ஒருபோதும் பேசாதே. அந்த பயங்கர ரகசியத்தை அறிந்து கொள்ள கணவனும் முயற்சிக்காதே, தயவு செய்து முயற்சிக்காதே கண்ணு. என்ன வேலையே? யாரோ ஒரு நோயாளி நம்ம தோட்டத்துக்கு எதிர்த்தாப்புல வந்து விழுந்துட்டாருங்க. அடப்பாவமே, அவர் நம்ம பின்கட்டு வீட்டுல படுக்க வச்சிருக்கானுங்க. அப்படியா? சரி, உடனே போய் வைத்தியனை அழைத்து வந்து பார்க்க சொல். சரி. ஐயா, எஜமா வராருங்க. வாருங்க. வணக்கம். எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க. பரவாயில்ல. உடம்பு எப்படி இருக்கிறது? ஜுரம் ஜுரம் நின்று விட்டது. நாளை எழுந்து நடமாட முடியும். மிக்க மகிழ்ச்சி. இதை உங்கள் வீடு போலவே நினைத்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஐயா இருங்க. இத்தனை நாட்களாக அந்த குகையிலே இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் என் சொந்தக்காரர்களை பார்ப்பது போல் இருக்கிறேன். ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு குடி வந்தவர்களா? ஏன் இந்த ஜனசஞ்சாரமற்ற இடத்தில் தனியாக வசிக்கிறீர்கள்? அதையெல்லாம் கேட்காதீர்கள், அது எனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியம். கவலை இல்லாதவர்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து விடுவீர்கள். அப்படி என்ன நேர்ந்தது? தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்று ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. அந்த ஜமீன்தாரின் தம்பி மாரமார்த்தாண்டன் தான் என் தமக்கையின் கணவர். பாவம், மாரமார்த்தாண்டன் ஜமீனுக்கு ஆசைப்பட்டு தன் அண்ணனான ஜமீன்தாரையே கொன்று விட்டார். ஏன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, கொலைக்கு பிறகு ஓடிப்போன மாரமார்த்தாண்டன் இன்னும் மகப்படவில்லை அல்லவா? எங்கு போய் இறந்தாரோ தெரியவில்லை. விவாகரத்து செய்து கொண்ட எனது தமக்கையை மீண்டும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ ஜமீன்தார்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் என் தமக்கை அதற்கெல்லாம் உடன்படவில்லை. அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போது கருங்குயில் குன்றத்து ஜமீன்தாராக இருக்கும் இகலமார்த்தாண்ட பிரபுவை தான் செய்து கொள்ள வேண்டும். அப்படி? ஆமா. ஏ, இதெல்லாம் ஏங்கட்ட வச்சாங்க. அப்படி பாச வெட்டுற மாதிரி வெட்டி எரிஞ்சிருவேன். இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு உங்க ஐயா பண்ணால நாயாட்டம் ஓடிடுவேன். காதலாம் கத்திரிக்காய், இதெல்லாம் யாருக்கிட்ட? இத பாரு, நான் தமிழ். என்னதே அப்படி? ஒண்ணும் தெரியலையே. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இப்படி நாயாட்டம் கட்டாது. யோ, அப்படி போட்டா? ஐயோ, போடுறதும் போடுறேன், இப்படி போடுறேன். வேலை வேலை, சத்தியமா எங்க அப்பறானு உன் மேல நான் ஆசையை வச்சுட்டேன். ஏதாவது அப்படி இப்படின்னு சொன்ன விட்டு தனியா விட்டுட்டு நான் செத்துடுவேன்னு பயந்துட்டியா? இந்த உயிரை உன் மேல விட்டுடுவேன்னு சொன்ன. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜிரு ஜிருன்னு பால்ல தண்ணிய ஊத்துறோம். போல் பிரிய உறவே பாரில் பெரும் ஆனந்தம். பாலும் நீரும் போல் பிரிய உறவே பாரில் பெரும் ஆனந்தம். பக்குவம் அடையாத பதம் பெற காயாத பாலுக்கு சுவையேது, பாலுக்கு சுவையேது. பாலும் நீரும் போல் ஆனந்தம், பாரில் பெரும் ஆனந்தம். சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட வாங்க. இத வருகிறேன். அலமு, சீக்கிரம் வரச்சு. என்ன வேலாயி? அம்மா அவரோட சாப்பிடுறாங்க, நீங்க வாங்க. ஓ, நீ போ. ஐயா வர்றாரு. அப்பா. அலமா, வணக்கம். வாருங்க உட்கார். தம்பி, இந்த ஏழையின் குடிசையில் இவ்வளவு நாள் தங்கி இருந்து என்னை பெருமை பிடித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பெண்ணுமாக சேர்ந்து என்னை கொள்ளைக்கார கையில் இருந்தும் வியாதியிடமிருந்தும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். இந்த உதவியை என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன்.
இது என்ன பெரிய காரியம்? ஆபத்தில் உதவி செய்வதுதானே மனித தர்மம். எங்கள் கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள். போவதற்கு முன் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து தாங்கள் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். தாராளமாய் செய்கிறேன். என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகள் அலமுவை. அலமுவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என்ன, என் மகள் அலமுவிய நீங்கள் மணந்து கொள்வதா? ஏதாவது கனவு கட்டீர்களா? ராஜ குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எங்கே? இந்த குடிசையில் வாழும் நாங்கள் எங்கே? ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத தூரம். இது எப்படி நடக்கும்? ஏன், ராஜ குடும்பத்தில் பிறப்பது குற்றமா? மற்றவர்களுக்குள்ள உள்ளமும் உணர்ச்சியும் அவர்களுக்கு மட்டும் கிடையாதா? இப்படித்தான் சகுந்தலையை பார்த்து துஷ்யந்தன் ஏதேதோ உளறி கொட்டி விட்டு போனான். பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தயவு செய்து மன்னிக்க வேண்டும். துஷ்யந்தரை வைத்து நீங்கள் கணக்கு போட்டீர்களே ஆனால் ஆண் வர்க்கமே பெருந்தவறு செய்தவர்களின் கூட்டமாகத்தான் தங்கள் கண்களுக்கு தென்படும். வேண்டுமென்றால் நான் எல்லாவற்றையும் உதறி எறிந்துவிட்டு உங்கள் தோட்டத்திலேயே வேலை செய்து உங்களோடு ஒருவனாக வாழ்க்கிறேன். அப்படியானால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஏகாந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டியதுதான். நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. நான் இங்கு வருவதால் நீங்கள் எதற்காக போக வேண்டும்? அதுதானே தம்பி எங்கள் தலையில் விழுந்திருக்கும் சாபம். சாபம்? ஆமாம், ஏகாந்த வாசியாகவே நான் வாழ வேண்டும். இவள் கல்யாணமாகாத கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டிருக்கிறேன். விசித்திரமான சாபமாயிருக்கிறது. இதெல்லாம் புராணங்களை அதிகமாக படிப்பதால் ஏற்படும் விளைவு. நம்பவே முடியாத கற்பனை. கற்பனை செய்து கொண்டு என்னையே ஏமாற்றிக்கொள்ள நான் என்ன ஒன்றும் அறியாதவனா? உங்களைப் போல் உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்காதா? எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே செல்வம் என் அளவு. அவள் ஆனந்தமாக வாழ்வதை பார்க்க என் தந்தையுள்ளம் துடிக்காதா? இருந்தும் நான் ஏன் இதை கடுக்க வேண்டும்? அதைத்தானே நானும் கேட்கிறேன். அந்த காரணத்தைத்தான் சொல்லுங்களேன். இனி மறைப்பதில் பிரயோஜனமில்லை. வரேந்திரா, அதோ நிற்கும் என் மகள், தீண்டத்தகாதவள். ஆம், இவள் தீண்டத்தகாதவள். தீண்டத்தகாதவள் தான். யாருக்கு? என்னை தவிர மற்றவர்களுக்கு. கருத்தொருமித்த காதலர்களை பிரிக்க இந்த உலகத்தில் ஜாதியாவது மதமாவது. சிறுவயதல்லவா, உணர்ச்சி வேகத்தில் ஏதேதோ தத்துவங்கள் பேசுகிறீர்கள். நீர் இவளை மணந்து கொண்டால் இவளை தொட்டுவது கரத்தை கூட யாரும் தீண்ட மாட்டார்கள். நான் சொல்வது கேளுங்கள். உமக்காக எத்தனையோ ராஜகுமாரிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் யாரையாவது மனம் செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இவளை மறந்துவிடுங்கள். அதுதான் நடக்காது. மணந்தால் இவளைத்தான் மணப்பேன், இல்லாவிட்டால் என் நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன். இது சத்தியம். வரேந்திரா, வரேந்திரா, என் மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்களே, இது தர்மமா? எனக்கு உண்மையிலேயே நீங்கள் நன்றி தெரிவிப்பதாயிருந்தால் தயவு செய்து இவளை மறந்துவிடுங்கள். தயவு செய்து உங்கள் காலில் வீழ்ந்து வேண்டுமானாலும் ஐயா. உட்கார். முடிவில்லாத இந்த பிரச்சனைக்கு முடிவு கூற வேண்டியது உங்களுடைய மகள் தான். அலம், நீ என்ன சொல்கிற? உங்களுக்கு அவமானமும் துக்கமும் தரக்கூடிய இந்த திருமணத்திற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நன்மை தருவதாக இருந்தால் இந்த சுபகாரியத்தை அப்பா தடுப்பாரா? உன் முடிவை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் காலம் ஒரு நாள் உன் தந்தையின் மனதை மாற்றத்தான் போகிறது. அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். மறந்துவிடாதே. இத்தனை நாள் என்னை அன்புடன் பாதுகாத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை. தம்பி, இப்படி ஒரு துர்பாகியனை இந்த ஏகாந்த ஸ்தலத்தில் சந்தித்ததாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே நீங்கள் எனக்கு செலுத்தக்கூடிய நன்றியாகும். அடுத்த வினாடி முதல் எங்களை மறந்துவிடும். அலம், நான் thank you.
ஹலோ அப்பா. என்னம்மா? ஒன்றுமில்லை அப்பா. அலமு, சில நாட்களாகவே உனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆவல். கதையாப்பா, சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்ற ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. சுமார் 16 வருடங்களுக்கு முன்பு அதை ஆண்டு வந்த அரசர் பாவம் பிறவியிலேயே நொண்டி, அதன் காரணமாகவே தான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தன் தம்பி மாரமார்த்தாண்டனுக்கு அரங்கலிபுரத்து இளவரசி கற்பகவல்லியை திருமணம் செய்துவிட்டு அவரையே அந்த ஜமீனுக்கு வாரிசாகவும் நியமித்திருந்தார். அவர்களுக்கு மரகதவல்லி என்று தங்க பதுமை போன்ற 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. இப்படி இருக்கையில் கருங்குயில் குன்றத்தரசருக்கும் அருங்கலிபுரத்தரசருக்கும் ஏதோ காரணமாக தீராத பகை ஏற்பட்டது. அதனால் கருங்குயில் குன்றத்தரசர் ஆத்திரங்கொண்டு தன் தம்பி மாரமார்த்தாண்டனை கூப்பிட்டு, உன் மனைவி கற்பகவல்லியை உடனே விவாகரத்து செய்துவிட்டு வேறொருத்தே மணந்து கொள் என்று வற்புறுத்தினார். என்னப்பா இது, ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு பாவம் கற்பகவல்லியின் வாழ்வையா பலியிடுவது? அதேதான் அம்மா, மாரமார்த்தாண்டனும் அரசரிடம் கூறினான். ஆனால் அரசரோ, என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நீ வேறொருத்திய மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். முடியாது. என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொன்ன? முடியாதா? அப்படியானா நீங்கள் இப்படியே இந்த அரண்மனை விட்டு வெளியே போங்கள். நாளைக்கு நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். கல்யாணம்? கருங்குயில் குற்றத்தை அரச பதவியை நான் இழக்க சதி செய்கிறாயா? உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. உன்னை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன். ஏதோ ஆத்திரத்தில் மாரமார்த்தாண்டன் அவ்விதம் கூறினானே தவிர உண்மையில் அவனுக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் மறுநாள் பொழுது விடிந்து பார்க்கும்போது அரசர் படுக்கையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்படியா? இந்த அநியாயத்தை செய்த பாவியா? அதுதான் அம்மா இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஆத்திரத்தில் பழிவாங்குவதாக சபதம் செய்தானே மாரமார்த்தாண்டன், அவன்தான் கொலைகாரன் என்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். இந்த ரத்தக்கரை வடிந்த கைக்குட்டை தங்களுடையதுதானா? என்னுடையதுதான். இந்த கத்தியில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் தங்களுடையதுதானே? ஆமா. இந்த கத்தி என்னுடையதுதான். மகாராஜாவை தாங்களே, இந்த கத்தியும் அந்த கைக்குட்டையும் அங்கு எப்படி வந்தது என்று தங்களால் கூற முடியுமா? என்னால் கூற முடியவில்லை. அவைகள் எப்படி அங்கே வந்தது என்பதே எனக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சத்தியமாக கூறுகிறேன், நான் நிரபராதி. இந்த கச்சக்கரையை பரிசோதித்து பார்த்ததில் அது மகாராஜாவின் ரத்தம் என்று தெரிகிறது. ஏ கருங்குயில் குன்றத்து ராஜாவே, நீ கல்யாணம் செய்துகிட்டா உன்ன இதே மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை மிரட்டுனது இன்னும் என் காதுல மணி அடிச்ச மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. பிஞ்சகன் சொன்னது பூரா உண்மைங்க. மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை படிக்கு படி வாங்குறன்னு சொன்னது இந்த காதார கேட்டதுங்க. அன்னைக்கு ராத்திரி கோட்டமணி 2 அடிச்சது. என் சம்சாரம் வயிற்று வலியால துடியா துடிச்சுட்டு இருந்தான். நான் வைத்தியரிட்ட போறதுக்கு வெளியே வந்தேன். அப்போ சரசரன்னு ஒரு சத்தம். நான் பயந்து போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சு பார்த்தேன். அப்போ மாரமார்த்தாண்ட பிறகு ரத்தம் சுட்ட சுட்ட கத்தியும் கையுமா போனதை நான் பார்த்தேங்க. Are you quite sure that it was the Yuvaraja you saw? ஆமா. நீ பார்த்ததாக சொன்னே அந்த ஆள் யுவராஜா தான் நிச்சயமா சொல்ல முடியுமா உனக்கு? என்னங்க இப்படி கேட்கறீங்க? ஐயானையா எனக்கு தெரியாது. இந்த கட்டைய வளர்த்ததே அவர் தானுங்களே. சத்தியமா சொல்றேன்னு சொல்லும். அப்பவே யாம் பொய்யே புகழோ. ஓய், சத்தியமா சொல்றேன்னு சொல்லியானா? சத்தியமா சொல்றேன். உங்களுடைய பேர் என்ன? அடியேன் திருநாமம் அமரகுருபுர தேசிகர். உமக்கு என்ன வேலை? வேலை பிடித்த வேலவனை தொழுவதை தவிர வேறு வேலை யாம் அறியும்? What is it he is saying? He say He is a religious man. Oh, I see. இந்த கொலை சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும்? மகாராஜாவின் கல்யாண கோலாகலத்தில் கலந்து கொள்வதற்காக அரண்மனையில் தங்கியிருந்த யாம் அந்த இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துக் கொண்டு சைனிக்கு எத்தனிக்கையில், ஐயகோ என் சொல்வேன் ஈசன் திருவிளையாடலை. ஓய், விஷயத்தை சொல்லுமையா?
சிம்மத்தின் கர்ஜனை போன்ற கோபக்குரலையும் ஐயோ என்ற சாபக்குரலையும் ஒரு சேர கேட்ட யாம் அந்த திக்கு நோக்கி விரைந்தோம். அவ்வமயம் மகாராஜாவின் அறையில் இருந்து மாரமார்த்தாண்ட பிரபு ரத்தம் சொட்ட சொட்ட கத்தியுடன் ஓடக்கண்ட யாம் வியந்து வியர்த்து விறுவிறுத்து மகாராஜாவின் அறையை எட்டி நோக்க மன்னர் ஈசன் திருவடி சேர்ந்து நிர்மலமான முகத்துடன் இரத்த வெள்ளத்தில் அவதியுடன் உறங்கக் கண்டோம். Against Yuvaraja Maramathandana has been proved beyond doubt. I, Sir William Dalton, CIE, Her Imperial Majesty's resident in the state, do therefore convict him of the offense of murder and hereby sentence him to be hung by the neck until he is dead. Marana Dandanai, endru kettavudan, Karpagavalli, Aludal, Purandal, Pulambinal, கருணை மனவும் நிராகரிக்கப்பட்டு நிரபராதியான தன் கணவன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டத்தை பொறுக்க மாட்டாத கற்பகவல்லி மாரமார்த்தாண்டன் சிறையில் இருந்து தப்பி ஓட வழி செய்தாங்க. பணம் இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க, தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. சிறையிலிருந்து தப்பிய மாரமார்த்தாண்டன் ஊரை விட்டு ஓடும் முன்பு தன் மனைவி கற்பகவல்லியை ஒருமுறையாவது காண வேண்டும் என்று மாறு வேடத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் தன் மனைவியை நேரில் கண்டான். ஆனால் பாவம் கற்பகவல்லிக்கோ இவன் தான் தன் கணவன் என்று எப்படி தெரியும்? எங்கு தன்னை யாராவது அடையாளம் கண்டு கொள்வார்களோ என்ற பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். அப்போது தன் உயிருக்கும் மேலான தன் குழந்தை மரகதவல்லி விளையாடிக் கொண்டிருப்பதை நேரில் கண்டான். தன் குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் தான் இன்னதுதான் செய்கிறோம் என்று தெரியாமல் பைத்தியக்காரனைப் போல் குழந்தையை வாரி எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டான் மாரம். ஆனால் கற்பகவல்லியோ குழந்தை கடலில் விழுந்து இறந்து விட்டதாக கதறினார். குழந்தையை தூக்கி கொண்டு போன மாரமார்த்தாண்டு என்ன நடப்பா? தன் நாட்டை விட்டு உயிருக்கு தப்பியோடிய அவன் அந்த குழந்தை இல்லாவிட்டால் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டான். அந்த குழந்தையை கண்ணை இமைக்காப்பது போல் காத்து அவளை விட்டு பிரியாமல் மார் மீதும் தோல் மீதுமாக சுமந்து அவளை அறிவிலும் ஆற்றலிலும் ஆடலிலும் பாடலிலும் தேர்ச்சி பெற வைத்து பெண்குலமே பெருமைப்படத்தக்க ஒரு அழகான சிறுமி ஆக்கினான் அம்மா. ஆனால் அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு மாபெரும் புயல் புகுந்து நீ தவறு செய்து விட்டாய், நீ தவறு செய்து விட்டாய் என்று அடித்துக் கொண்டிருந்தது. அப்படி அவர் என்னப்பா தவறு செய்து விட்டார்? அரண்மனையில் அரசகுமாரியாக வளர வேண்டிய அவளை எல்லாவற்றிற்கும் மேலான தாயன்பையும் இழக்கச் செய்து சாதாரண குடியான பெண் போல வளர்த்து விட்டானே அந்த தந்தை. இதை விட வேற என்ன தவறு செய்ய முடியும்? அவனை அவள் வெறுக்காமல் எப்படி அம்மா இருக்க முடியும்? அப்பா, அவள் நல்ல குணவதி என்று சற்று முன்புதானே வர்ணித்தீர்கள். அவள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாழ்ந்த எண்ணங்கள் எப்படி அப்பா தோன்றும்? அலமு, என் கண்ணே, உனக்கு என்ன உயர்ந்த குணமம்மா? உனக்கு நான் தந்தை என்று சொல்லிக் கொண்டவை எனக்கு வெட்கமாக இருக்கிறது அம்மா. என்னப்பா இது, ஏன் அழுகிறீர்கள்? கண்ணு, கருங்குயில் குன்றத்து அரசியாக இருக்க வேண்டிய உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்து இந்த கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த பாவி மாரமார்த்தாண்டன் நான் தான் அம்மா. நான் தான். நீங்களா அப்பா? நான் பாவி, நான் பாதகன். அப்பா, உன்னை போய் நான் தீண்டத்தகாதவன் என்று சொன்னேனே அம்மா. நான் தான் அம்மா தீண்டத்தகாதவன். நான் தான் தீண்டத்தகாதவன். அப்பா, அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. நீங்கள் தவறே செய்யவில்லை, நீங்கள் தவறே செய்யவில்லை அப்பா. உங்களை தந்தையாக அடைவதற்கு நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா அப்பா? அப்பா, அப்பா. பயப்படாதே, நான் தான். உக்ரமசிங்கம், வீட்டுக்கு போகலாமே? வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்றுதான் இத்தனை நாளாக காத்திருந்தேன். அந்த பிச்சைக்கார பயல் குறுக்கே வந்து தடுத்து விட்டான். ஆஹா, நீ மட்டும் அவன் விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் அவனை கண்டபுண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் போட்டிருப்பேன். இதை சொல்லத்தான் இவ்வளவு அவசரமாக வந்தாயா? இல்லை இல்லை, கோபித்துக் கொள்ளாதே. உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னது? நம் குகையின் ரகசியம் ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அது நமக்கு ஆபத்தாகத்தான் முடியும்.
ஆதலால் அவளை கொன்று விடுவதே நம் ரகசியத்தை காப்பாற்றும் ஒரே வழி என்று என் சகாக்கள் ஏகமனதாக தீர்மானித்தனர். நான் அது கூடாத காரியம் என்று தடுத்து விட்டேன். நன்றி உக்ரமசிங்கா, நன்றி. நீ மிகவும் நேர்மையானவன் என்பது தெரியும். அப்பா தேடுவார், நான் வருகிறேன். அலமு இருக்கு.
எடுங்க, அங்க போய் பாத்துக்கலாம். எடுங்க, அப்பா வந்துருவார். சாப்பிடுமா? யாரு பத்த புள்ளே ரொம்ப களைச்சு போயிருக்குதுமா, இப்படி படுத்து வைங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க ரொம்ப பத்திரமா தான் இருக்கீங்க. அம்மாவை தேடுறீங்களா? வந்துருவாங்க. அவங்க யாருன்னு கேக்குறீங்களா? அவங்கதான் அருங்கிலிபுரத்து ஜமீன்தாரி கற்பவல்லி அம்மா. நான் ஒரு தீர்க்கிறேன் என்று கவலைப்பட இந்த உலகத்தில் வேறொரு ஜீவனும் இல்லை. உன் அம்மா? என்ன சொல்றீங்க? உன் தாயாரை பற்றி கேட்கிறேன். எனக்கு தாய் இல்லை தாய். அலமு, அழாதேம்மா. உன் அழகை
எனக்கு எதையோ நினைவுபடுத்துகிறது. தாயை பறிகொடுத்த குழந்தை நீ, ஆனால் நானும் குழந்தையை பறிகொடுத்த தாய். உங்கள் குழந்தை இறந்து விட்டதா? தவம் இருந்து பெற்ற என் தங்க விக்ரம் மரகதத்தில் 3 வயதிலேயே அழிந்து விட்டது. அளவு அழிந்து விட்டது. ஐயோ, உங்கள் தாயுள் அந்த குழந்தையை எவ்வளவு உருக்கத்தோடு நேசித்திருக்கும். உருக்கத்தோட அவளை போலவே கூறிய மூக்கும் பவள செவ்வாயும் சுருண்ட முடியும் நீலமணி கண்கள். அளவு உன்னை கண்டது முதல் என் மரகதத்தின் நினைவே வருகிறது. நீ என்னை விட்டு போகக்கூடாது, ஒரு கணமும் பிரியக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் உன்னை என் சொந்த மகளைப் போலவே நேசிப்பேன். நீயும் என்னை உன் சொந்த தாயைப் போலவே நேசிப்பாயா? சரியம்மா, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். கலை ஓவியங்கள் நிறைந்த அருங்குயில் குன்றத்தாரசர் ரெண்டு சிப்புகளும் நிகழ மாத்தாண்ட பூபதி பராக் பராக். வாங்க அக்கா, வாங்க. தம்பி, மகமாய் புண்ணியத்துல நீ உயிர் தப்பி வந்துட்ட, உனக்கு நாங்கள் விருந்து வைக்கணும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம மட்டும் விருந்து வைக்காமலா இருப்போம்? அவசியம் வைப்போம், அவசியம் வைப்போம். ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வருத்தம், இவர் மட்டும் முன்னால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னென்னமோ செய்திருப்பேன், என்னென்னமோ செய்திருப்பேன். நம்ம டாக்டர் குறை இருக்காரு, அவர் அக்கா மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன் ஹார்பர் தோட்டம் அங்க இருக்கிறார். அவர் தான் சிலோனில் கவர்னர். அவர் நானும் ரொம்ப இது ரொம்ப இது. அவர்கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அத்தனை பசங்களையும் பொறுக்கி எடுத்து உங்க முன்னால நிக்க வச்சு நான் வேடிக்கை காட்டியிருப்பேன், வேடிக்கை காட்டியிருப்பேன். மாலை மயங்குகின்ற நேரம் பச்சை மலை வளரும் அருவியோரம், மாலை மயங்குகின்ற நேரம் பச்சை மலை வளரும் அருவியோரம், காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன் காதல் கொண்டேன், காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன் காதல் கொண்டேன். நெஞ்சம் துடி துடிக நின்றேன் இரு நீல தரு விழியவென்றான், நெஞ்சம் துடி துடிக நின்றேன் இரு நீல கரு கொஞ்சும் குயிலுடனே கெஞ்சும் என்னை இணைத்த குமரன் அவன் அமரன், கொஞ்சும் குயிலுடனே கெஞ்சும் என்னை இணைத்த குமரன் அவன் அமரன். மாலை மயங்குகின்ற நேரம் பச்சை மலை வளரும் அருவியோரம், பறந்து செல்லும் மின் போல் எங்கோ ஏகி பறந்து வந்தானும் போல், எட்டி பறந்து செல்லும் மின் போல் எங்கோ ஏகி பறந்து வந்தானும் போல், கட்டி பிடித்தினி நான் விட்டு பிரிவதில்லை, கட்டி பிடித்தினி நான் விட்டு பிரிவதில்லை கண்ணே என்றான் கண்ணன். Thank you.
உலகம் செழிக்க நலம் சூழ்வோம், உடலும் உயிரும் என வாழ்வோம். இந்த உலகம் செழிக்க நலம் சூழ்வோம், கடலும் கதிரும் என கழித்து மகிழும் எங்கள் கருத்தில். இன்பம் நிலம் கதிரும் என கழித்து மகிழும் எங்கள் கருத்தில். இன்பம் நிலவும் மாலை மயங்குகின்ற நேரம், மலை வளரும் அருவியோரம், காலை கமல மலர் போல முகமலரை கண்டேன், காதல் கொண்டேன். தங்கையை என்னால் நம்ப முடியவில்லை. ஆமா, நீ எப்படி இங்கு வந்தாய்? எல்லாம் அந்த விக்ரமசிங்கத்தின் வேலை. தெய்வீக காதல் என்று சொல்கிறார்களே, அது இதுதானோ என்னவோ? முதலில் அவன் நம்மை இலங்கையிலே சந்திக்க செய்தான், பிறகு இங்கும் நம்மை ஒன்று சேர்த்து விட்டான். அவன் நமக்கு செய்திருக்கும் உதவிக்கு அளவே இல்லை போ. அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போக பார்த்தான். அப்படியா? ஐயோ, அவனுக்கு பயந்துதான் நானும் அப்பாவும் ஒரு படகில் இருப்பது. பிறகு? பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. மயக்கம் தெளிந்து கண்வழித்து பார்த்த போது உங்கள் அக்காவின் படகில் இருந்தேன். அப்படியானால் தந்தை? அதுதான் தெரியவில்லை யுவராஜா. விபத்தில் சிக்கியவள் என்ன ஆனாரோ, எங்கு போனாரோ? அடா, உன்னை என் தமக்கை காப்பாற்றியது போலவே உன் தந்தையையும் யாராவது காப்பாற்றித்தான் இருப்பார். என் தந்தையை பிரிந்து நான் ஒரு கணம் கூட இருந்ததில்லை. அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் என்னால் வாழவே முடியாது. அழகு, இப்பொழுதே நான் என்னுடைய ஆட்களை அனுப்பி உன் தந்தை எங்கிருந்தாலும் தேடி பிடிப்பேன். யுவராஜா. என்ன? ஒரு வேண்டுகோள். நாம் இருவரும் இதற்கு முன்பே சந்தித்தவர்கள் என்பதை நான் எப்படி ராணியாக? என்ன, அப்படியானால் உன் கண்ணுக்கு என்னை பார்த்தால் ராஜாவாக தெரியவில்லையா? ரதக்கட்ட துறக பலாரியோடு 56 தேசமும் ஆச்சரியப்படும்படி அரசாலும் என்னை மதிக்காமல் இன்னுமா அந்த கொலைகார மரமாட்டாண்ட பிரபு நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன சொன்னா? கடனாளியாக ஓடி வந்த உங்களுக்கு தக்க சமயத்தில் தஞ்சம் கொடுத்த என் பிரபுவையா இப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள், அவரை கொலைகாரர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்பவில்லை. சாட்சியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாகி அவரை கொலையாளி என்று நீதி வழங்கி விட்டார்கள். நான் என்ன செய்வது? இல்லை, அவரை பொறுத்தவரையில் நீதியை கொன்றுவிட்டார்கள், நியாயத்தை அழித்து விட்டார்கள், நேர்மையை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். மகாராஜா, நான் கருங்குயில் குன்றத்து ராணி ஆக வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா? இது என்ன இப்படி கேட்கிறார்? அதற்காகத்தானே இந்த கட்டை இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் எனக்காக வந்து செய்வீர்களா? ஒன்றன்ன கேள், 9000 செய்கிறேன். நட்சத்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உனக்கு மாலை கட்டு போடவா? வேண்டாம். முதலில் என் கணவர் கொலைகாரர் அல்ல, உத்தமர் என்பதை நிரூபிக்க வேண்டும். இது என்ன கற்பகம் வள்ளி? மறுபடியும் பழைய குட்டையை கிளறுகிறாயே. நீயோ விவாகரத்து செய்து விட்டாய், உன் கணவரோ எங்கேயோ ஓடி போய் இறந்து விட்டார். விவாகரத்து? அது என் இஷ்டத்திற்கு விரோதமாக என் தந்தையால் செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எதற்கு? என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது உங்களிடம் எனக்கு என்ன பேச்சு? கற்பகம், கற்பகம், கற்பகம். உனக்காக என் உயிரையே கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் எனக்கு இது ஒரு பெரிய காரியமா? இப்பவே உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்கிறேன். இதை நம்பலாமா? என்ன இப்படி பேசுகிறார்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையானால் தயவு செய்து என் அரண்மனைக்கு வந்து விருந்தாளியாக இருந்து நான் செய்யும் விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கேன். அப்படியே வருகிறேன். சந்தோஷம், சந்தோஷம். அக்கா, அக்கா, கற்பகவல்லி நம்ம அரண்மனைக்கு வரது சம்மதிச்சாச்சு. கற்பகம், நீ வரும்போது தவறாம அளவுமையும் கூட்டிட்டு வரணும். அது என்னமோ அம்மா, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு அது மேல ஒரே ஆசையா இருக்கு. ஆமா, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். போ தம்பி, உனக்கு யார பார்த்தாலும் பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை உனக்காக காத்துட்டு இருப்பேன். தவறாம அலம குடிச்சா சரிக்கா? சரி. என்னம்மா, உனக்கு ஒரு கருத்து வந்திருக்கு. எனக்கா? இந்த கையெழுத்து எங்கோ பார்த்த ஞாபகம். எங்க பார்த்திருப்பேன்? இருக்காதம்மா, இப்படி கொடுங்க. ஆமா, கடுவாசிய வாங்கணும் பாம்ப முகத்தவ மாதிரி கவரைகிட்டு ஓடுறாள் ஐயா. ஏன் அதை இங்கதான் படித்தா என்னவா? அன்பான ஆலமும், படகு விபத்துக்கு பிறகு மயக்கமுற்று கிடந்த என்னை மீனவர்கள் சிலர் காப்பாற்றினார்கள்.
கற்பகவல்லியே உன்னை அழைத்துச் சென்றிருப்பதாக அவர்கள் மூலம் கேள்விப்பட்டு ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டு இலங்கைக்கே திரும்பி வந்துவிட்டேன். இங்கு உக்கிரமசிங்கனையும் அவன் கூட்டத்தாரையும் போலீசார் கைது செய்து விட்டனர். அலமு, நான் உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்தேன். ஆனால் விதி உன்னை உன் தாயிடமே சேர்த்து விட்டது. என்னை பற்றிய மர்மத்தை நீ காப்பாற்றுவாய் என்பது என் முழு நம்பிக்கை. இப்படி உன் அன்புள்ள அப்பா. இந்த கையெழுத்த எங்கேயோ பார்த்தேன். ஆகும், எங்க பார்த்திருக்கேன்? இருக்காதுமா, இப்படி கொடுங்க. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரும் கூறும். எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியம் ஆயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, அதில் இன்னிசை பாடும் பறவைகள்னாம், அதில் இன்னிசை பாடும் பறவைகள்னாம். அன்பினே பொங்கு கடல் போலே, அன்பினே பொங்கு கடல் போலே, ஆகை அலைகளை வீசிடும் கலையமுதே. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. ஓடும் அருவிய நான் இருக்க, அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய், அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய். பாடும் குயிலென நான் இருக்க, பாடும் குயிலென நான் இருக்க, அங்கு ஆடும் மயிலென நீயும் வந்தாய். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியம் ஆயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. Thank you.
கண்மணிக்கே விலை கேட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஏக்கா என்கிட்ட சொல்லிட்டு எப்படி வராம இருக்க முடியும்? வாங்க என்னோட வச்சுக்கோ அந்த பொண்ணு கிட்ட வாழ ஆட்டினா ஒட்ட நரிக்கு போடாம.
ஓஹோ நானா, அங்க எங்க சுத்தி கடைசியில எங்களுக்குள்ளே கை வைக்க பாக்குறியா? என்னமோ கற்பக வல்லியம்மா தயவுனால என் கையில நாலு காசு நடமாடுது. எங்க சித்தப்பா ஏராளமான சொத்தை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதுக்கு வாசு நான் தான் தெரியுமா? ஏயா, உங்க சித்தப்பா தான் தெரு தெருவா பாத்திரத்துக்கு ஈய முடிக்கிட்டு அலைஞ்சாரு. உனக்கு சொத்து தேடி வச்சுட்டு போயிருக்கிறாரா? நீ சம்பாதிக்கிற காசு நீ உதிர பீடிக்கா பத்தாது. யாருகிட்ட வந்து கதை அளக்குற கதை? பாப்பா போய் ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு. நீ பேசுறதெல்லாம் பழைய கதை. இப்போ இந்த பிஞ்சகத்தேவர்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி நம்ம ராஜா கிட்ட கூட கிடையாது. ஒரு குடம் வைரம், இன்னொரு குடம் நிறைய மாணிக்கம், மரகதம், பச்சை, வைடூரியம், கெம்பு, பளபளா, ஜிலுஜிலு. அடாடா, நீ அதை பார்த்தேன்னா அப்படியே சுண்டு சூடாகி டிங்கி டிமாஞ்சி போயிடுவேன். நீ மாத்திரம் நின்று சொல்லு, நாளைக்கே புதுச்சேரிக்கு போவோம். ஒரு பெரிய பங்களா வாங்கி அங்க உன்னை ராஜாத்தி ஆக்கிடுறேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் வர்றேன். என்ன கண்ணு, ஒண்ணும் சொல்லாம போறிய? கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருக்க. அப்புறம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் தன்னால மறைஞ்சிடும். என்ன எப்ப உனக்கு விளையாடுறாங்க? என்னையா இதுல மாத்தான் உதத்தையா? என்னடா அது, எந்த முதுவில் தட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டியா நீ? இனிமே ஒருத்தர் இந்த மாதிரி பட்டா உன்னை பிச்சு போடுவோம். பிச்சு ஏயா, எண்ணெயில போட்ட பணியார மாதிரி குதிக்கிற நாலு பேருக்கு மத்தியில நான் உன் காலுக்கு செருப்பா நடக்கல. நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது நமக்குள்ள என்ன வித்தியாசங்கிற? நானும் மனுஷன், நீயும் மனுஷன். சொல்ற ஓ அதுவும் இல்லையா? அப்ப ரொம்ப சரி. என்ன யாரும் நினைச்சுக்கிட்டேன்? கரும்பில் குண்டத்து ராஜாவோட நானு சர்த்தா நிறுத்தையா? நானா பார்த்து உன்னை ராஜாவாக்குனேன். இல்லன்னா நீ நடுத்தருவுல நின்னு சோத்துக்கு ததிங்கணத்தம் ஓடணும். சத்தம் போட்டு பேசுற, உனக்கு என்னடா வேணும்? யோ, கற்பவல்லி அம்மா கூட புதுசா ஒரு குட்டி வந்திருக்கலாளே, கவனிச்சியா? நீ யமகாதக பேரடா, நான் கவனிச்சதை நீ கவனிச்சிருக்க பாரு. சரியா? நானு அந்த கூர்மையான கண்ணும் எடுப்பான மூக்கும். நீ அவன் மேல கண்ணு வச்சுட்டியா? ஓஹோ, அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? அவன் ராணி தோழியடா, எனக்கு தான் சொந்தம். சொல்றத கேட்காம பணமட்டையில மழை பெய்ஞ்ச மாதிரி சட சடன்னு பேசுறிய. இல்லையா, அந்த புண்ணு ஜாடியை கவனிச்சா நம்ம கற்பவல்லி அம்மா மக மரகதப்பு வரல? போக்கர் நாய, எனக்கு என்ன பயமா காட்டுறேன்? அந்த குழந்தைதான் அன்னைக்கே கடல்ல விழுந்து செத்தாச்ச. இனிமே என்ன, காணாம போன கடல்ல விழுந்து செத்துதுன்னு கரகட்ட ஒரு செத்த குழந்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து பார்க்க வரும் எனக்கு ஆபத்துகள் ஒரு பொருட்டாமா? யாருக்கும் தெரியாத இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் பூராவும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாதே என் கண்ணு. கற்பகவில்லை, உன்னிடம் மிகவும் அன்பாக நீ எனக்கு எழுதியிருந்தாயே, அவருக்கு நீ யார் என்று தெரிந்து விட்டதா? இல்லையப்பா, ஆனால் என்னை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ என்று சந்தேகிக்கும் அளவுக்கு என் மீது அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார்கள் அப்பா. அதுதான் அம்மா ரத்த பாசத்தின் மகிமை. என் கண்ணு, எதை மறைத்தாலும் அந்த ஏசக்தியை நம்மால் மறைக்க முடியுமா அம்மா? அப்பா, அம்மா எவ்வளவு உயர்ந்த முடையவர்கள் தெரியுமா? அது மட்டுமா, உங்களுக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி அவர்கள் வருந்தாத நாளே கிடையாதப்பா. அப்படி என்றால் அவள் இகலனை மணப்பதாக இருக்கும் வதந்தி? அம்மாவுக்கு அந்த எண்ணமே கிடையாதப்பா. ஒரு பாவத்தையாத தங்கள் மீது இந்த பரமத்தப்பட்டது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கள் மீது உள்ள அவச்சொல் நீங்கும் வரை இதை பற்றி பேசவே கூடாது என்று அவர்கள் இகலரிடம் கண்டிப்பாக கூறுவதை நானே நேரில் கேட்டேன் அப்பா. அம்மா இங்கு வந்திருப்பது கூட அதற்காகத்தான் அப்பா. என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா. இப்படிப்பட்ட ஒரு உத்தமி தவிப்பதற்கு நான் தானே காரணமாக இருக்கிறேன். அளமும் நான் தானே காரணமாக இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள் அப்பா.
சொல்லணும். குற்றவாளிகளை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அப்படியா? என் கண்ணே, என்ன ஆறுதல் கூறினாய் அம்மா எனக்கு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சிஞ்சகன் ஒரு சிற்றாள் என்றுதானே சொன்னீர்கள்? இப்போது அவன் ஒரு சிற்றரசனை போலல்லவா இருக்கிறான். அரசரை கூட அவன் கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கிறான். அப்பா, அவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு ஏற்பட்டது? சரி, அவனை கண்காணிக்க வேண்டும். ஆமா அப்பா, நானும் தினமும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அம்மா. சந்தேகமாகிறது, நான் வருகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுவும் அடுத்திருக்கும் மலையடி வாரத்தில் உனக்காக நான் காத்திருக்கேன். ஏதோ தடை இருப்பதாகவும் அந்த தடை நீங்க வரை கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை என்று பிடிவாதம் செய்கிறாளே அக்கா. அவளுடைய மனதை உங்களால் தான் மாற்ற முடியும். நேற்று நீ சந்தித்த போது கூட அப்படித்தான் சொன்னாளா? நேற்று நான் அவளை பார்க்கவே இல்லையே. என்ன, நீ பார்க்கவில்லையா? ஆமா. ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, நேற்றிரவு அலமும் அவள் அறையில் யாரோ ஒருவனுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததாக மாணிக்கவல்லி சொன்னாள். அது உன் நள்ளிரவி. இந்த மாணிக்கவல்லிக்கு என்ன நஞ்செழுத்து? நரம்பில்லாத அவளுடைய நாக்கை இப்பொழுதே அறுத்தறிகிறேன். சற்று முன்பு அலமும் இதை பற்றி விசாரித்தேன். அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அது யார் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறாள். நம்ப முடியவில்லையே. இலங்கையில் இருக்கும் அவள் தந்தையை தவிர இந்த தமிழ்நாட்டில் வேறு யாருமே அவளுக்கு உறவினர் கிடையாது. அப்படி இருக்க அவள் யாரை சந்தித்திருப்பாள்? அதுதான் தம் ஆச்சரியமா இருக்கிறது. அரண்மனைக்குள் கட்டுக்காவல் மிகுந்த இந்த அந்தப்புரத்திற்குள் ஒரு அந்நியன் பிரவேசிப்பது என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. அக்கா, இதில் ஏதோ சூது இருக்கிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், என் நலம் மிகவும் தூய்மையானது. வீணாக உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இதை நான் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுகிறேன். வருகிறேன். என்ன இது? அந்த உக்ரமசிங்கன் குகையிலே பெண் சிங்கம் போல் கர்ஜித்த நீயா இப்படி ஆளுது? ஆமா, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை யுவராஜா. அம்மாவின் மனம் புண்படுவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். அக்காளின் மனம் புண்பட்டது? எதற்காக? நேற்று ஒருவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஓ, இவ்வளவுதானே? ஆமா, யாரை சந்தித்த? யுவராஜா, இதே கேள்விக்கு அம்மாவிடம் பதில் சொல்ல முடியாமல் மனம் நொந்து தவிக்கிறேன். என்னை மன்னித்து விட. உன்னை நான் கேட்டது உன் மனதை மேலும் புண்படுத்துவதற்காக அல்ல. தெரிந்தால் என்னால் முடிந்த உதவிகளை செய்யலாமே என்ற நல்லெண்ணத்தோடு தான் கேட்டேன். கூடியதென்றால் அம்மாவிடம் முன்பே சொல்லி இருக்க மாட்டேனா? நம் திருமணத்திற்கு எந்த இடையூறு குறிக்கிறது அதே இடையூறு தான் என்று என் வாயையும் கட்டி போட்டிருக்கிறது. என்னை நம்புங்கள் யுவராஜா, என்னை நம்புங்கள். அலமோ, இது என்ன பேச்சு? உன்னை நம்பாவிட்டால் இந்த உலகத்தில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் உன் வாழ்க்கையை சுற்றி பெரிய ரகசிய புதைந்து கிடப்பதாக தெரிகிறது. உன் விருப்பத்திற்கு விரோதமாக நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உனக்கு எப்போதாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நான் சந்தோஷமாக செய்ய காத்துக் கொண்டிருக்கேன். அதை மட்டும் மறந்துவிடாது. Thank you.
காரியம் செய்தான். நான் இந்நேரம் இங்கு வராதிருந்தால் உன் கதி என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? ஆமா, எதற்காக இங்கு வந்தான்? இல்லை, பிஞ்சகன் ஒளிந்தொழிந்து வந்து கொண்டிருந்தான். அவனை எல்லாம் என்ன விளையாட்டு? சரி சரி, பாருங்க. என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே அம்மா. அலம், நான் இங்குதான் ஒரு ரகசிய குகையில் பத்திரமாக தங்கியிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பா, நேற்று நானும் ஒரு ரகசிய குகைக்குள் பிஞ்சகனை தொடர்ந்து போனேன். அங்கே அவன் ஏராளமான வைரங்களையும் நகைகளையும் ஒழித்து வைத்திருக்கிறான். அப்பா, என்ன பிஞ்சகன் வைரங்களை ஒழித்து வைத்திருக்கிறானா? அலம், நீ பார்த்தாயா? ஆமா அப்பா, ஒரு அழகான தந்தப்பட்டியில் வைத்திருக்கிறான். தந்தப்பட்டியில? அந்த குகை எங்க இருக்கிறது அம்மா? அதோ ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிகிறதே, அதற்கு பின்னால் தானப்பா அந்த குகை இருக்கிறது. என்னப்பா? இறந்து போன அரசருடையதாகத்தான் இருக்க வேண்டும். அவை இவனுக்கு எப்படி கிடைத்தன? அலம், இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் நிச்சயமாக ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். தானப்பா நினைக்கிறேன், நேற்று கூட பிஞ்சகனிடம் ஒருவன் வந்து மாரமார்த்தாண்டன் இறந்து போகவில்லை, இலங்கையில் இருந்த அனந்தரன் தான் மாரமார்த்தாண்டன், அவருடைய மகள் தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நானே நேரில் கேட்டேனப்பா. என்ன, இவன் ஏன் நம்மை பற்றி இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க வேண்டும்? அதமோ, எதற்கும் நீ அவனிடம் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அம்மா. சரியப்பா, என்னை தேடுவார்கள், நான் வரட்டுமாப்பா? அலமோ, இரம்மா, உன்னுடன் நானும் வருகிறேன். வேண்டாம் அப்பா, யாராவது உங்களை கண்டுகொள்வார்கள். இல்லை அம்மா, உன் தாயாரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. சரியப்பா, வாருங்கள். கற்பகவல்லி, இன்னுமா என்கிட்ட வெக்கப்படுற? என் பக்கத்தில் வா. ஆஹா, மாம்பழ கண்ணம் கண்ணே கற்பகவல்லி, உன் புருவம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற? உன் எண்ணத்துக்கு தகுந்தபடி உன் சீட்டு தான் சீக்கிரம் கிழிய போகுது. ஏதோ காதல் ஜோர்ல உடனா எழுத்தா பேசுறேன். நான் மாத்திரம் இல்லையா, மாரமார்த்தாண்ட பிரபு வந்திருக்கிறார். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கப்பட போறோம். நம்ம பயப்பட வேண்டியது இந்த அலம குட்டிக்கு தான். என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றியா? அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா
உன்னை உதச்சி கீழே தட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ. அப்போ என் கதி என்ன ஆகுறது? முதல்ல என் கதி என்ன ஆகுறது? நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டாப்பைய எனக்கு சம்பளம் கொடுப்பான்? அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன். என்னங்கம்மா உன்னை யாருமே தேடிட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? எங்கயும் போறீங்களே, இங்கதானுங்களே இருக்கிறேன். போய் வரத்துல கத்திருக்கியா? எங்கடி போயிருந்து வந்து வந்து என்னடி வந்து? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அலமேலமா கூட்டிட்டு அப்படியே மலை பக்கமா போயிருந்தோம். ஓஹோ, போன் வேலை தானா அது? அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகாத கெட்ட தடவை சொல்றது. நான் என்னமா செய்வேன்? சின்ன பொண்ணு அங்க போன இங்க போன ஒரே புடிவா வந்து சாவ பார்த்தேன். மணிக்கு வந்து சாவ பார்த்தாங்களா? யாரு எங்க எப்போ என்ன? பின் என்னடி இந்நேரம் பிஞ்சக வந்து காப்பாத்துறேன்னா அந்த பொண்ணு கதி என்ன ஆகும்? ஐயோ என்னமா இது, என்னென்னமோ சொல்றீங்களே. அந்த அம்மா வழக்கு விடவும் இல்ல, யாரும் காப்பாத்தவும் இல்ல. இது சுத்த பொய்ய. பொய்யா? ஆமா. அப்ப நீ எங்கதான் போயிருந்த சொல்லுறோம். பிஞ்சத்தவர் வந்து இங்க வா, ஒரு ரகசியம் சொல்றேன்னு கூப்பிட்டாருமா. நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இருக்கும், போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோமா. நாங்க ரெண்டு பேரும் தோட்டத்து பக்கமா போனோம். அங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்கம்மா. யார் ரெண்டு பேரும்? அலமேல் அம்மாவும் இன்னொரு ஆளும். பொடி பைத்தியக்காரி, நம்ம தம்பியோட பேசிட்டு இருந்திருப்பா. இல்லம்மா, யுவராஜாவை எனக்கு தெரியாது. இந்த ஆளு நெட்டையா உயரமா கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடி கூட வச்சிருந்தாருமா. செஞ்சுக்க தவிர விளக்கெடுத்து முகத்தை பார்க்க அப்படியே போனாரு. ஒரே கட்டு ஓட்டமா ஓடிட்டார். அப்படியா? யாரா இருக்கும் தெரியலையே. யாரும் ஒரு புது ஆளா இருக்கு. சரி சரி, இதை யாருக்கும் சொல்லாது. சரி போய் வேலையை பாரு. அது அதுக்குள்ளேயே போறன்றியா? இன்னும் ஒரு மாசம் இருந்துட்டு போமா. அதுக்கு இல்ல, இங்க வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. எந்த இடத்தை பார்த்தாலும் பழைய ஞாபகமே வந்து என் மனசு என்னமோ பண்ணுது. தயவு செஞ்சு எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா. சரிம்மா, உங்க இஷ்டம் போலயே செய்யுமா. ஆனா ஒண்ணும் நான் அன்னைக்கே சொல்லல, அலமோ என்கிட்ட தான் விட்டுட்டு போனோம். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ வேணுங்கிற போது நான் அனுப்பிச்சேக்கிறேன். சரிம்மா, அலமு எங்க விட்டுட்டு போறேன். அக்கா வா தம்பி, நீ தம்பியோட பேசிட்டு இருமா, நான் வரேன். உட்கார் தம்பி. அக்கா, இது நமக்கு நல்ல காலம் வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்ன தம்பி? மகாராஜா வைத்திருந்த வைரங்கள் எல்லாம் இப்போது பிஞ்சகனிடம் இருக்கிறது. நேற்று பிஞ்சகனை பின்தொடர்ந்து அலமு சென்று கொண்டிருந்தான். நான் தான் இப்போது அலமுவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேனே. நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். ஒரு குகையிலே மகாராஜா வைத்திருந்த தந்த பெட்டியில் அந்த வைரங்கள் இருப்பதை நானும் அலமும் பார்த்தோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கிறதே. பாறையிலிருந்து அலமு வழுக்கி விழுந்ததாகவும் தான் அவளை காப்பாற்றியதாகவும் பிஞ்சகன் சொன்னானே. பாறையிலிருந்து அலமு வழுக்கி விழுந்து விட்டாள். அது மட்டுமல்ல தம்பி, யாரோ ஒரு தாடிக்காரனிடம் அலமு பேசிக் கொண்டிருந்ததை தான் பார்த்ததாக விலோச்சன பேரு சொன்னாள். எல்லாம் ஒரே மர்மமா இருக்கிறதே. நீங்கள் அலமு மீது பிரியமாக இருப்பது இங்கு யாருக்கும் பிடிக்கவில்லை. ஆகையால் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். அக்கா, நான் சொல்கிறேன், அலமுவை பற்றி அப்படி எல்லாம் சந்தேகப்படாதீர்கள், நம்புங்கள். அலமுவை பற்றி உனக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகிறது. தம்பி, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? ஆனால் தம்பி, உனக்கு ஒரு ஆபத்து நேராமல் நீ மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை சந்தித்து விட்டு போனதை அம்மா தெரிந்து கொண்டார்கள். ஆமா அப்பா. அலமு, என் ஆசைக்கிளியே, நேற்று உன்னை சந்தித்ததையா வரேந்திரன் தானே என்று அன்பு ததும்ப கேட்டார்கள். நான் இல்லை என்றே, வேறு யார் என்று என்னை எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். அப்பா, அவர்களின் அன்பு ஒரு புறம், அப்பாவை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்ற பயம் ஒரு புறம். எப்படியோ ஒருவாறு சமாளித்து விட்டேன் அப்பா. ஆமா, நம் சந்திப்பை பற்றி வரேந்திரனுக்கு ஒன்றுமே தெரியாதா? அவருக்கும் தெரியும். ஆனால் சந்தித்தது நீங்கள் என்பதை நான் அவரிடமும் கூற மறுத்துவிட்டேன் அப்பா. என்ன காரியம் செய்தாய் அம்மா? அவர் உன்னை பற்றி ஏதாவது தவறாக நினைத்துக் கொண்டா? அப்பா, மற்ற ஆண்களோடு அவரையும் சேர்த்து கணக்கிட்டு விடாதீர்கள். மனித குலத்தில் அவர் ஒரு மாணிக்கம்.
நான் எவ்வளவோ மறைத்தும் அவரது அன்பு சிறிதும் குறையவில்லை. ஆமா ஆமா, எனக்கு தெரியும். அவன் சிறு வயதிலிருந்தே மிகவும் கண்ணியமானவன். அப்பா, பிஞ்சகன் மிகுல மார்த்தாண்ட பிரபுவும் தான் பெரியப்பாவை கொலை செய்தார்கள் என்பதை நிரூபிக்க சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. என்னப்பா? ஒன்றுமில்லை, சொல் சொல். உங்கள் மீதுள்ள அந்த அநியாய பழி அழிக்கப்படும் காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் நிரபராதி என்பதை நிரூபித்து இந்த கருங்குயில் குன்றத்து ராஜா மாரமார்த்தாண்ட பூபதியாக முடிச்சூட்டிக் கொள்ளும் அந்த காட்சியை நான் விரைவில் காணத்தான் போகிறேன். நான் தான் மரகதம் என்று தெரிந்தால் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? மாரமார்த்தாண்ட பிரபுவின் மகள் நீதானா? யார் நீ? மரகதம். யார் நீ? மரகதம். எப்படி என்னை? மரகதம். 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 நீங்களா? இது என்ன விளையாட்டு? இப்படியெல்லாம் நான் விளையாடாவிட்டால் உன் தந்தை என்று நினைத்துக் கொண்டு சொன்னாயே ரகசியங்கள், அதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்க முடியுமா? ஏன் தயங்குகிறாய்? உன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேனே என்றான். மரகதம், இதோ பார், உன் நல்வாழ்வில் எனக்கு மட்டும் பங்கு கிடையாதா? மாமா மாரமார்த்தாண்டர் மாசத்தவர் என்பதை நிரூபிக்க நீ எடுத்துக் கொண்டிருக்கும் காரியம் வெற்றி பெற என் உயிரை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். வா, அக்காவிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம். வேண்டாம் அத்தா, நாம் கொலைகாரர்களை கண்டுபிடிக்கும் வரை இந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ சொல்வதும் சரி. நான் வருகிறேன். எங்கு போகிற? எனக்காக அப்பா இங்கெங்காவது காத்துக் கொண்டிருப்பார். சரி, பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பிவிட வேண்டும். இரவு நேரம் சாக்கிறது. சரி. இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன? ஒரு கருத்த போர்வையை பொத்திக்கிட்டு
தாடி வச்ச பிசாசு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்ததே, அது மாரமார்த்தாண்ட பிரபு இல்ல? அவர் ஆவியா? இல்ல, உங்க மச்சினர் வரேந்திரர். அந்த அலமு குட்டிய ஏமாத்துறதுக்கு அப்படி வேகம் போட்டுட்டு திரிஞ்சிருக்காரு. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். நீ இன்னைக்கு ரத்த சந்தோஷத்தை கொண்டு வந்ததுனால உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. என்ன செய்ய போறீங்க? நம்ம தலைநகரத்துல ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி நேர டில்லிக்கு போய் கையோட வைத்தராய் கூட்டி வந்து காப்பு போட போறீங்களா? என்னடா சுத்த கூறுமுட்டா இருக்கிற நீ? டே, உனக்கு நான் பொன்னாட போட்ட போறேன்டா, பொன்னாட. பாறையிலிருந்து வடிக்கு விழுந்து விட்டாயாம்மா? இல்லையா, பின்னர் சேர்ந்த புதருக்குள் கிடந்தாய். அப்பா, உங்களை தேடிக்கொண்டுதான் அந்த மலை உச்சிக்கு போனேன். அப்போது பிஞ்சகன் பின்னால் வந்து என்னை பிடித்து தள்ளி விட்டான். அப்பா, பிஞ்சகன் உன்னை பிடித்து தள்ளி விட்டான்? ஆமா அப்பா. கண்ணே, நீ யார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இனி நான் உயிருக்கு பயந்து பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும். என்னப்பா? நீ இனிமேல் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அம்மா. எங்குமே தனியாக போகக்கூடாது. சரி வாமா, உன்னை உன் அறையில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன். வாமா. தம்பி, நல்ல முகத்துல தாடி மீச வச்சு கெடுத்துறீங்க. அன்றைக்கு ஏதோ பெரிய பிசாசு நினைச்சு தவறுதலா நடந்து போச்சு தம்பி. இதெல்லாம் வித்தியாசமா நினைக்கலாமா? நான் யாருன்னு தெரியுமா? போங்க தம்பி, விளையாடுறீங்க. சிவராஜான் எனக்கு தெரியாதா என்ன? நன்றாகப்பா. அண்ணன் எப்படி இருந்தா? எந்த படுமாவை பேரோ அவரை கொலை பண்ணி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உண்மையை சொல். அவரை கொன்றது யார்? எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவனை அன்னைக்கே நான் கொண்டிருப்பேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்களே. உண்மையை சொல்கிறாயா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லா விவரமும் அந்த இளமார்த்தாண்ட பிரபுக்கு தான் தெரியும். Thank you.
தன்னம் பாடினாள் அமுத தமிழ் மொழியில் அழகுரை இசை பாடி ஆடினாள் நடனம் ஆடினாள் அமுத தமிழ் மொழியில் அழகுரை இசை பாடி ஆடினாள் நடனம் ஆடினாள் நாடினான் அலைந்த நற்கலை பொருள் எல்லாம் நாடினான் அலைந்த நற்கலை பொருள் எல்லாம் நளின வளைவு கொள்ளும் நயமுரு விழிகளில் வியந்திடும் இனிமை தர ஆடினாள் நடனம் ஆடினாள் கட்டுகள் கூட்டி சதங்கை ஒலி குலுங்க தாளக்கட்டுகள் கூட்டி சதங்கை ஒலி குலுங்க தையல் ஒருவனிடம் மையல் கொண்டவளென்றே தையல் ஒருவனிடம் மையல் கொண்டவளென்றே நீள உடல் அசைத்து நிப்பிரையில்லாது நீள உடல் அசைத்து நிதிரையில்லாது நித்தம் நித்தம் நினைந்து சித்த உருகி விழிசோதிட மனம் ஏகிட ஆடினாள் காலை மடக்கி தீரன் கைகளின் வீர நீட்டி காலை மடக்கி தீரன் கைகளின் நீட்டி வேலை பிடிக்கும் ஏழில் வீர உருவம் தேடி இந்த பிளசிவு சூரரை வீட்டிய வீரம் எல்லாம் காணவே ஆடினார் நடனம் ஆடினார் தாமரை மலர் காட்ட தன் தரும் குவித்தே தாமரை மலர் காட்ட தன் தரும் குவித்தே தாவிடும் வண்டு அதில் மேவும் தேன் சுவைத்ததும் தாவிடும் வண்டு அதில் மேவும் தேன் சுவைத்ததும் காமனை எரித்த கனல் பொழியும் உருவம் காமனை எரித்த கனல் பொழியும் உருவம் கையிலை பதியும் நடன விளங்க பிரசூடிடும் பெருமானெனவே ஆடினாள் நடனம் ஆடினாள் அமுத தமிழ் மொழியில் அழகுரை பாடி ஆடினாள் நடனம் ஆடினாள் என்ன அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்கன்னா பொன்னாட புத்திர விழா ஏற்பாடாயிருச்சா அயோக்கிய பயல போயும் போயும் உனக்கு பொன்னாட புத்திரன்னு சொன்னேன் பாரு நான் ஒரு அடி முட்டாடா உனக்கு இருக்கிற ஆடுகளை எல்லாம் கழட்டி உன்னை நடுத்தரம் எல்லாம் ஓடவிடல என்கிறதை மாத்தி வச்சு இப்ப என்ன நடந்து போச்சு இதுக்காக பரதநாட்டியம் ஆடுறீங்க நான் ஆடலா வாங்க ஆடிக்கிட்டு நீங்க அங்கே போய் சரசா இங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்து கச்சேரி வைக்கலாம்னு நினைச்சேன் பயப்படலாம் நீ அனுமதி கொடுத்தீங்களா அதுல என்னங்க சந்தேகம் சந்தேகமா அவ குண்டுக்கிட்ட அங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வந்து பாருங்க சரசா உங்களுக்கு காலே சொல்றேன் என்ன மறுபடியும் நீ குட்டா ஆக்குறியா வந்து பாருங்க இந்த அலமு உயிரோட இருந்தா மொத்த பக்கத்து மீச எடுத்துக்கிறேன் இல்லன்னா நான் மொட்டை எடுத்துக்கிறேன் அப்படியா நடந்து பிஞ்சகன் அவருடைய மறுவச்சியில் இருந்து தள்ளிவிட்டான் ஆமா முதலராஜா அப்பா வந்திருக்கா விட்டா இந்நேரம் என்னை நீங்கள் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது நான் நினைத்தது சரியாக போய்விட்டது என்னை ஒரு தந்தை என்று நினைத்துத்தான் அன்று தாக்கி இருக்கிறான் அடிமையாக இருந்தவன் அரசபோகம் அனுபவிக்கிறான் இகல மாற்றாண்ட பிரபுவி ஆட்டி வைக்கிறான் அளவும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த கொலைக்கும் பிஞ்சகனுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும் காண
பாருங்களே, யாரா கூட்டு பயலா இருக்காங்க? அக்கா பக்கத்துல யாரு உட்கார்ந்து நல்லா போறா? என்னடா சிரிக்கிற? வாங்க போகலாம். முதல்ல உங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடும். ஏன்னா மாதவிக்கும் அலம குட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. பாருங்க பாருங்க. அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த அலம குட்டியை நான் யமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு. என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே நேர அங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன எவ்வளவு போ சொல்ற? அந்த பாருங்க, அவரும் கொலைகாரர்களுக்கு உதவியாக இருந்தார். நல்லவர், மகாராஜா மாரமார்த்தாண்டருக்கு ஆசிரியராக இருந்தவர். அவருடைய நல்வாழ்விலே மிகவும் அக்கறை கொண்டவர். But they were sold by the Maharaja. This is very good proof. அது மட்டுமல்ல, நேற்றிரவு பிஞ்சகன் இந்த பெண்ணை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யவும் பார்த்தான். What? Atrocious. Then what happened? வழிபோக்கர் ஒருவர் காப்பாற்றியதால் உயிர் தப்பினார். I see. Then what I suspected is true. என்ன, நீங்களும் சந்தேகப்பட்டீர்களா? Yes. Dubash, bring that gold chain from the safe. You see, Yuvaraja, Maramathandam was my student and a fine gentleman. I'm positive that he would never have committed this murder. ஆமா, என் தமக்கை கூட இரவு பகலாக அவர் நிரபராதி நிரபராதி என்று சொல்லித்தான் கதறிக் கொண்டிருக்கிறார். The day the Maharaja was murdered, this bit was found on his bed, not his. நினைக்கிறேன், கொலை நடப்பதற்கு முன்பாக மகாராஜாவுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போது இந்த சங்கிலி அறுந்து கீழே விழுந்திருக்க வேண்டும். Yes, that is my suspicion. இதனுடைய இன்னொரு பகுதி கிடைத்ததா? No, unfortunately no. அலமு, பிஞ்சகன் வைத்திருக்கிறானே வைரங்கள், அதோடு இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்கும். நானும் அப்படித்தான் சந்தேகப்படுகிறேன். In that case, I'll send my man to watch Pinjagan. வேண்டாம், நாம் கவனிப்பதாக தெரிந்தால் உடனே பிஞ்சகன் உஷாராகி விடுவான். தயவு செய்து இதை என்னிடமே விட்டுவிடுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். All right, I'll send my inspector to help you. Thank you, Your Excellency. I must thank you for the information. Vanakkam. Vanakkam. நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா, இப்போது பார்த்தாயா டால்டன் துறை எவ்வளவு நியாயமானவர் என்று. அலமு, நீ உடனே அக்காவிடம் போய்விடு. நான் இங்கிருந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து வெற்றியோடு திரும்புகிறேன். நானும் உங்களுக்கு உதவியாக இங்குதான் இருக்கிறேன். அடடா, நீ இங்கிருந்தால் இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதே எனக்கு பெரிய வேலையாக போய்விடும். நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன், அதன்படி செய். என்னது? என்ன அம்மு ஒரு மாதிரியா இருக்க? கற்பகவல்லி அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு தகவல் வந்திருக்கு. ஐயோ, கற்பகவல்லிக்கு உடம்பு சரியில்லை? ஆமா அம்மா, அரங்கிலிபுரம் போய் அவங்கள பார்த்துட்டு வரேம்மா. அதுக்கு என்னம்மா? ஆனா உங்களை விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ போய் பார்த்துட்டு வா. மகமாய் புண்ணியத்துல அதுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏம்மா, யாரோ ஒரு ஆளுக்கு அரண்மனையில வேலை கொடுக்கணும்னு சொன்னியே? ஆமா அம்மா, அந்த ஆளு கூட வந்திருக்காரு. வளவா வளவா. குமரன், உனக்கு என்ன வேலைப்பா தெரியும்? சகல வேலையும் தெரியும். சமையல் ரொம்ப சுவாரஸ் செய்வனுங்க, அதோட அம்மா என்ன வேலை சொல்றீங்களோ அதை தட்டாம செய்யறேன். மாதிரி இவனை சமையல் கட்டு கூட்டிட்டு போ. அகராட்சி அறுக்கணும். ரொம்ப நல்லவும் பண்றது. ஆ
ஏண்டா அழுகுற நீ? நீங்க அழுகுறீங்களா? அதை பார்த்து அழுகுறதுங்க. ஏங்க வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்க. அழுகுறேன். என்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கட்ட? ஓஹோ, அவருடைய சமயக்காரன் டேவிட் ஆரோக்கியசாமி அப்படின்னா இந்தியா கூட அப்படியே அலர். சரி, எங்க அப்பா பத்தி தெரியும் மேடம்? தெரியாது. யாரு? கவர்னர். அவருடைய அசிஸ்டன்ட் குக். கவர்னர் இவர்கிட்ட கேட்காம சாப்பிடவே மாட்டேன். சரி, டேவிட் அந்தோரசாமி அப்படின்னா அவர். சரி, இவர் யாரு? இவர் இவர் யாரு? டேவிட் இருதயசாமி குண்டோதரன் அப்படின்னாக்கா இந்த அரண்மனை பூரா சும்மா அப்படியே அலர். சரி, நான் பண்ண சிக்கன் ரோஸ்ட சாப்பிட்டோம். சரி, அதுக்கப்புறம் வேற எதையுமே சாப்பிட முடியும். நம்ம மகாராஜா சாப்பிட்றதுக்கு முத்தம் நாள். சரி, நான் பண்ணல அந்த பருத்த என்னது அது பாத்துங்க. சரி, நம்ம கௌதாரி வருவது. சரி, அத சாப்பிட்டா நிறைய கேள்விப்பட்டிருக்கேனுங்க. உங்க கையால ஒரு வேளை சாப்பிட்டா அவ்வளவுதானுங்களாமா? கிண்டல் கிண்டல் இல்லை. அஞ்சனாவது அம்மா அனுப்பிச்சாங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்க வந்து சமையல் பண்ற கமையல் பண்ற சொல்லிதான் பாலகில காமிச்சா. சரி, சும்மா அப்படியே தூக்கி போட்டு ரோஸ்ட் பண்ணி ஜனவழி. ஐயோ கரகை அடைக்கிறதுக்கு இந்த வம்பெல்லாம். ஏதாவது உதவி செய்ய சொன்னா செய்யறதுங்க, இல்லாட்டி போறா வேலை வேலைக்கு நாலு சோத்த போடுங்க அக்கட்ட படுத்து கிடக்குறது. குட் பாய். சரி, நல்ல பாய். சரி, இந்த மாதிரி லெப்ட்ல ஒரு அரை பீச்சுக்க பக்கம் அரடா. ஐயா, நான் இப்பதான் புதுசா நம்ம கிட்ட வந்திருக்கேன். இதுக்குள்ள அரைய சொல்றீங்களா? பின்னால பாத்துக்கலாம். அவங்க சாவகாசமா உன்னை யாரும் அடிக்க சொன்னா குட்டா பேர அவங்க கிட்ட ஒரு அழகான குட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு சரி, இங்க அம்மாவுக்கு சூப்பர் ரெடியா இருக்கு. சரி, அதை வந்து எடுத்துட்டு போச்சு. சரி, யாரும் இல்லாத நேரம். ஐயோ, எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் வெளியே சொல்லி கண்டவனுக்கு ஜவாய்க்கோ. கட்டும் சல சல்ல கையிலே என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி
என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 கொஞ்ச புறாவே சித்திரப்பட்டு சேலை கண்டு உனக்கு பெரிய போகிரி போகிரி ராஜு போதுமே 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 ராஜு சம்பளம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மத பட்டுக்கணும் சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பத பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் அவன்தானா நீ ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு அது நம்ம பொட்டலர் இல்லைங்க அவன் சொன்னாங்க ஐயாரே தொடச்சு வச்சுக்கிட்டு ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க அதனால ஐயாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு அறைய தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி சொன்னானா அவனுங்க அந்த போய் அப்படின்னு சொன்னாங்க ஆமா இதுக்கு முன்னாடி நீ எங்கடா வேலை பார்த்துட்டு இருந்த நான் புற்றுவட்டிப்பட்டி சமீந்தார் சகவீரப்பாஞ்சி இல்லைக்கா அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தங்க அவர் போயிட்டாருங்க நல்ல மனுஷன் அவர் இப்போ சீமைக்கு போயிட்டாருங்க போக போது நம்ம கிட்ட போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு போனாரு சொன்னாரா ஆமா உங்க அப்பனுக்கு என்னடா வேலை எங்க அப்பனுக்கு வேலை ஒண்ணும் இல்லைங்க சோசியனுங்க பெரிய மந்திரவாதியும் கூடங்க என்ன கூட ஒரு குட்டி சோசியான் ஊர்ல நாட்டுல சொல்லிக்குவாங்க ஜோசியம் தெரிஞ்ச பையன் இந்த வேலைக்கு ஏண்டா வந்த ஐயோ ஜோசியம் சொன்னா இந்த காலத்துல எங்க நம்புறாங்க போய் சொல்றாங்க எல்லா பேரும் உதக்கி வர்றாங்க எனக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை சந்தோஷம் என் கையப்பா கையெழுக்கு கேக்கறகா பூஜ்ஜ மாதிரி சொல்லுவீங்க என்னடா பயமுறுத்துற இல்லீங்க இல்லீங்க என்னடா இல்லீங்க இல்லீங்க நான் சோசியம் சொல்ல மாட்டேங்க என்ன கொண்டு போடுவீங்கங்கோ டேய் என்னடா ஒண்ணு புரியாத பயலா இருக்க நான் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன்டா பயப்படாத சும்மா சொல் சொல்றேங்க வந்துங்க என்னடா வந்துங்க வந்துங்க விஷயத்தை சொல்றா வந்துங்க நம்ம முகத்துலீங்க கொலகார ரேகை ஓடுதுங்க நம்ம யாரையாவது கொலை பண்ணிருப்பீங்களோ நீ சொல்றதெல்லாம் உண்மைடா எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு தடுத்தாங்க நான் தான் ஒரே பிடிவாதமா மாரியாத்தா கோயில்ல என் கையினாலேயே ஒரு ஆட்டை ஒரே வெட்ட விட்டுட்டேன் நீ கெட்டிக்கார போயடா நீ மோத்த பார்த்து சொல்ல வேணாம் கைய பார்த்து சொல்ல நமக்கு மூலம்ங்க டேய் உன்ன ஜோசியம் பார்க்க சொன்னா வைத்தியம் பார்க்க சொன்னா ஐயோ நமக்கு நட்சத்திர மூலம் தான் நம்ம கையிலுங்க தனரேகசமா இத்த சோடுக்கு தடிச்சு போய் கிடக்குங்க பொண்ணும் மணியும் வைரமும் பவளமும் நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்களா சொல்லு சொல்லு சோடங்க நாம ஒரு பொண்ணு மேல கண்ணை போட்டுட்டீங்க அந்த பொண்ணு உங்க மேல கண்ணை போட்டுட்டாங்க அநியாய காதல் பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் நடக்குமா பாத்துச்சு அந்த பொண்ணுக்கு முடிச்சு போயிடுங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு போயிடுங்க அதோடுங்க நாம ஒரு பெரிய கொலகேசில சம்பந்தப்பட்டிருக்கீங்க போல இருக்குங்க நமக்கு ஆபத்து அங்கேயோ எங்கேயோன்னு இருந்து கடைசி அவங்க பக்கத்திலே வந்துருச்சுங்க அந்த ஆளு என்ன ஆபத்தோ தெரியலையே நாம எதுக்கு கவலைப்படுறீங்க எந்த ஆபத்து வந்து நம்மள என்னங்க செய்ய போகுதுங்க நீங்க கவலைப்படாதீங்க எங்க அப்பா இருக்காதிங்க பெரிய மந்திரவாதி நாலு மந்திரத்தை போட சொல்றேங்க அந்த ஆபத்துக்கு பத்தி எல்லாம் என்ன செலவானாலும் சரி சரி உங்க அப்பா கிட்ட சொல்லி சரி மந்திரத்தை போட சொல்லி சரி சரி இன்னொரு விஷயம் இல்ல கொஞ்சம் நாளா சரி தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு சரி ஒரு உருவம் இந்த அரமனைக்குள்ளேயே எனக்கு என்னமோ அது பேயா இருக்குமோனு சந்தேகம் சரி அதுக்கு பூஜை போடச்சு போட சொல்ற சமத்தியா அழுது போட சொல்ற
சொல்லக்கூடாது. 16 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா வந்து கவர்னருக்கு செஞ்சிருக்கு, அதை அப்படியே வச்சு உனக்கு தந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுங்க. கண்ணாவது மூக்காது பெரிய வம்பா போச்ச. சரி கொடு. ஐயோ நீ எவ்வளவு அழகா சாப்பிடுற தெரியுமா? உன் மூக்கு இருக்க பச்சை மிளகா படம் மாதிரி செக்கச்சதேன்னு இருக்கு. உன் பல்லு வரிசை கிராப் சீவர சீப், உன் கூந்தல் கீரை விறகுல வர்ற புகை மாதிரி, இந்த உன் கண்ணு இருக்க ஐயோ 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 ஐயோ, இந்த வெட்டி வச்ச பூசணிக்காய் படம் மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த வாத்து நடையும் அந்த எடையும் எப்ப சும்மா ஆட்டுக்கால் சூப் மாதிரி ஐயோ ஐயோன்னு இருக்கு. நீ பேச ஆரம்பிச்சுனா
உனக்கு சொந்த ஒரு புளியம்பட்டியா தானும். ஆமா, நீ சங்கிலி தேவர் இல்ல போல் இருக்க. இங்க பாரு, எத்தனை பேர் வராங்க, இவங்களெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வர்றாங்க போறாங்க. என்ன சொன்னே?
நம்மள ஒரு ஆபத்து பெரியது நிறைஞ்சிட்டு இருக்கு. என் மாப்பிள்ளைகிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு எல்லாம் கறி புசியா. அரும்பொன்னே மணியே என் அன்பே என் அன்பான கறிவே, அறிவில் ஊருமானந்த வெள்ளமே, என்றென்று பாடினேன் ஆடினேன், ஆடி நாடி உளறினேன் தளறினேன், எமக்கருள்வாய் எம்மானே பெம்மானே. என்னையா எம்மானே பெம்மானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்க நீ? ஓஹோ குண்டோதரா, வருக வருக. உண்மை கண்டு பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டன, ஆயினும் அன்று கண்ட மேனைக்கு அழிவில்லாமல் இன்று வரை இருக்கின்றீர். நன்றி நன்றி. ஆமாம், யாம் கொடுத்த சித்த வைத்து சீதக்காதி ஏகியத்தை பத்தியம் தவறாமல் நித்த நித்தம் அருந்துகின்றீரா? இருக்கிற உடம்புக்கு ஆபத்து வந்திருக்கு, உங்க தேகத்தை எங்க இருந்தே சாப்பிடுறது? என் ஐயனே, நீ சொல்லுவது ஒன்றும் எமது சிந்தைக்கு எட்டவில்லையே. உங்க சிந்தைக்கும் சந்தைக்கும் எட்டமானாயா? உங்க காது கேட்டதில்ல. உங்க காது கேட்டதில்லையா? தோளுடைய செவியின் திருவருளால் எம் செவிகளுக்கு ஒன்றும் பழுது ஏற்பட்டு விடவில்லை சொல்லப்பனே. உம தோருடைய செவிய கொஞ்சம் கொடுக்கும், ஒரு ரகசியத்தை சொல்றேன். இங்கு எம்பெருமானை தவிர யார் இருக்கின்றார்கள்? அவர் லௌகீக விஷயங்களை கவனிக்க மாட்டார். சொல்லுவதை எட்டு நின்று சொல்லப்பனே. என்னையா ரெண்டு பேரும் கதை அளக்குறீங்க? மகாராஜாவது பிசாசா வர்றதாவது? நானும் சின்ன குழந்தையா, நீங்க ரெண்டு பேரும் புருடா விடுறத நான் கேட்கறதுக்கு? ஏடா நீ கேட்கும் போதெல்லாம் குட்டி குட்டி அழுகிறன. இன்ன என்ன வேணும்னா அரிசிக்கு பதில கல் அரிச்சு வை, அதுக்கும் பணம் கொடுத்து வாங்குறேன். தேசிக்கிறேன், உனக்கு என்னையா வந்துச்சு? இடிஞ்ச கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறேன்னு சொல்லு, இல்ல குடும்பத்தோட போய் மொட்டை அடிச்சுக்க போறேன்னு சொல்லு, பணம் தர்றேன். இதுக்காக புதுசா இப்படி ஜெகத்தேவர் அவர்களே, தாங்கள் எம் மீது இவ்வாறு சந்தேகம் கொள்ளுதல் நியாயமா? யாம் வந்து தொல்லைக்காது சத்திரத்தில் சயனித்திருந்தும் அரண்மனையில் மாறமாத்தாண்ட பிரபுவின் கூக்குரலையும் மகாராஜாவின் மரணக்குரலையும் ஒரு சேர கேட்டதாக யாம் துறையவர்களின் சன்னிதானத்தில் அன்று பொய் புகழவில்லையா? அம்மாபெரும் ரகசியத்தை யாம் இதுகாரம் வெளியிட்டோமா? சுமாரையா, அப்படி நீ சொல்லலன்னா அன்னைக்கு சத்திரத்துல தூங்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு பங்களாவில தூங்குவியா? இந்த பெயர் அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தா, இப்ப அரிசிக்கு பதிலா கல்லையே மூட்டை கணக்குல என்கிட்ட விக்கிறான், பணம் கொடுத்து வாங்குறேன். எஜமா, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. நடந்ததை சொல்ல வந்தா எங்களை இப்படியே அவமானப்படுத்துறது? யோ தேசியரே, வாயா போகலாம். செட்டியாரே, வெட்டி பேசாதீர், அவர் மட்டித்தனமாக பிதற்றுகிறார். நாம் வெட்டி பெயர்கள் அல்ல என சுட்டி காட்டியும் திட்டுவாரானால் நடையை கட்டுவோம். கட்டுவோம், நல்லா கட்டினீங்க. கொஞ்சம் இதற்காக உண்மை நாடி வரவில்லை. அதுக்காக வந்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன தயா, இனிமே பேய் பிசாசு பிசாசுன்னு உடம்பு அலட்டிக்காதீங்க, போங்கட்டும். ஏயா பல்ல காமிக்க போயா? செய்வாங்க.
மாதிரி காரியம் செய்யும் பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யக்கூடாதா? நானும் இதை தாண்டா தேடி
பெரிய ஆபத்து வந்துருக்கு. உனக்கு முன்னாலே ஆபத்து வந்துருச்சா? அட சண்டாளா, இப்ப ஒரு புது ஆபத்து ஒன்ன தேடிக்கிட்டு வந்திருக்குன்னு நான் அவங்க சொல்ல வந்தா. புது ஆபத்தா? ஆபத்து விபத்து ஏண்டா என்னை இப்படி கொள்றீங்களா? விஷயம் தெரியாத ஆளா இருக்க. உன்ற சுவாச திருட்டு ஒன்னையே நான் கொல்ல நினைப்பதா? அந்த ஆள் தாய உன்னை கொல்ல சொல்றான். அப்பா அது ரகசியம்டா சாமி, நான் சொல்ல மாட்டேன்டா. எந்த தலையை போயிடுங்க. கடவுள் சத்தியமா உன் சத்தியமா இருக்கிறவங்க அத்தனை பேர் சத்தியமா சொல்றேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு, நம்ம தேசிய நியமோ வந்து நம்ம தேசிய நியமோ அந்த கிரிகர் நியமோ நீதான் சொல்லி கொடுத்து பிஞ்சகத்தேவரை மிரட்ட சொல்லியாமா. அதோட நீதான் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு போர்வையை போட்டுக்கிட்டு பிசாசு மாதிரி அரமனை பூரா வளர்த்திக்கிட்டு இருக்கியாமா. அதோட நீ பொட்டடரா இருக்கிறதுனால என்னைக்காவது சுவத்துல விஷத்தை போட்டுருவேன்னு பயப்படுற. அதுக்காக உன்னை ஒரே அடியா தீர்த்து போடணுமாமா. இல்லாட்டி போனா உங்க கையும் காலும் விளங்காம எங்க ஐயன மந்திரம் போட சொல்லி எங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. அப்படியா சொன்னான இந்த பைய? மகாராஜா கிட்ட பேட்டி துவைச்சிருந்த பைய அவ்வளவு மிரட்டுறானா? என்னையே கொள்ள வேற சொல்லிவிட்டான. விசாரணை அன்னைக்கு நான் டால்டன் துறை கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா இந்த பிஞ்சக பைய புதைச்ச இடத்துல புண்ணு கூட விளைஞ்சிருக்காரு. பொட்லர், நீ தங்கமான மனுஷன் பொட்லர். இந்த ரகசியத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செத்து போனீன்னா ஒன்ற மனசே வேகாத ஆகினால யாருக்கிட்டாலும் சொல்லிட்டு செத்து போனியே. பழவா, உங்ககிட்ட சொல்ல வேற யார்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல. இந்த பிஞ்சக பையன் ஒரு பெரிய கொலைக்கேசனை மாட்டிக்கிட்டான். அந்த பையனை நான் தான் தப்பிக்க வச்சாருக்க. பெரிய மனுஷன் இவரு, பெரிய வக்கீல் இவரு, அவரை போய் தப்பிக்க வச்சாராம். மூஞ்சி மோர கட்டிப்பாரு. எந்த கிட்டே டூ படிக்கிறேன். இருக்குமோ இருக்குமோ இந்த கண்டால பயிராண்டா சொன்னான். நான் பொய் சாட்சி சொன்னதுனால இப்ப அனுபவிக்கிறேன்டா, அனுபவிக்கிறேன். யாரு தாழ்ந்தர் உன்னை கைகுறை கூட்டிட்டு வச்சுனார். அடிக்கணும்னா இப்படி அடிக்கணும். என் சாதி தாழ்ந்தர் லண்டனுக்கு போறார், ஐயா லண்டனுக்கு போறார். சரி, அங்க லண்டன் வந்து அந்த மிளகா பொடி டின்னு கிடைக்காது, ஒரு டின்னு எடுத்து. நீ போ சாதி, நான் திண்டு கட்டி அனுப்புறேன். நீ போ. மாரமார்த்தாண்ட பிரபு பாலடைஞ்ச மண்டபத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக மகாராஜா நிச்சயமா சொல்றாரு. அப்படி ஒரு வேளை அவர் தென்பட்டா அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி துறையோட உத்தரவு. Thank you.
இங்க ஒரு ஆள் ஓடி வந்தான பாத்தீங்களா? ஆளாவது ஓடி வரதாது. இங்க யாரும் வரலையே? ஏமா வரல? ஏப்பா உயரமா ஒரு தாடி விட்டாலதானே கேக்குறேன். ஆமாமா. இதோ வர்றாள சித்தராங்கி, அவளை கேளுங்க சொல்லுவா. என்ன மாணிக்கவல்லி, என்ன சொல்ற? இத்தனை நாளும் எவனும் ஒருத்தனோட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னனே நம்பினீங்களா? இப்ப நேர்லயே வந்து பாருங்கம்மா, வீட்டுக்குள்ளேயே நடக்கிற அக்கிரமத்தை ஒண்ணும் தெரியாத பாருங்கம்மா. கண்ணே, உயிருக்கு பயந்தவன் நான் அல்ல. நான் நிரபராதி, ஒரு குற்றமும் செய்தறியாதவன். ஆனால் அந்நியாயமாக நான் தண்டிக்கப்பட்டவன் என்பதை உனக்கு நேரில் தெரிவிக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக எனக்கு ஆவல் கற்பகவில்லை. என்னை தெரியவில்லையா? என் கண்ணு கற்பகவில்லை. நீங்கள் தானா பிரபு? நான் கனவு காணவில்லையே பிரபு. பிரபு, மறுபடியும் உங்களை உயிருடன் காண நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன். உண்மையிலேயே நீ பார்க்கிறது. தாய் பாசத்தை காட்டி தந்தையை பிரிந்த துக்கம் அறியாவண்ணம் ஆதரவு அளித்து வந்தாயே, தெரியுமா? சிறு வயதிலேயே காணாமற் போன உன் அருமை மகள் மரகதம். தாயை பிரிந்து தந்தையோடு வாழ்ந்தாள், இப்பொழுது தெய்வாதீனமாக தாயிடமே சேர்ந்து விட்டாள். கண்ணே மரகதம், இந்த உண்மையை ஏனம்மா என்னிடம் மறைத்து வைத்தாள். என்னை மன்னித்து விடுக்கலம்மா, தக்க சமயம் வர வேண்டாமா? மரகதம், என் லட்சியம் நிறைவேறிவிட்டது. என்னடா நீ மாட்டிக்கிட்டே, நீ என்ன மாட்ட வச்சு பாக்குற?
என்னடா நானா போய் சொல்றேன்? ஏ அப்பா வளவா, அந்த பொட்டியை கொஞ்சம் கொண்டாடா, அத கொஞ்சம் தரடா பாப்போம். இன்னொரு பொட்டி இருக்கா? இத பாருங்க சார். Read this. பிஞ்சகனுக்கு இகல மார்த்தாண்டன் எழுதி கொண்டது. நம்முடைய திட்டப்படி இன்றிரவு 2 மணிக்கு மகாராஜாவை முடித்து விட வேண்டும். இப்படிக்கு இகல மார்த்தாண்டம். பாவி, அன்னைக்கு ஒண்ணு கிழிச்சு கொடுத்துறா. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை கூட்டு கலவாடி பாசுங்க அப்பா. மரகதம்,